கத்திக்கள்ளி பழம் வந்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஸ்கூல் விட்டு வந்து வரும்போது அப்படியே பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். நிறைய பேர்த்து வந்து சப்பாத்தி கள்ளி பழம் வந்து எப்படி இருக்கும், அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சப்பாத்தி கள்ளி அதை பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன முள்ளாக இருக்குது பாருங்களேன், அந்த பழத்தை சுற்றி குட்டி குட்டி முள்ளாக இருக்கும், அது வந்து குத்திடுச்சுன்னா அது எடுத்து சிரமமாக இருக்கும். பார்த்து பறிக்கணும், க்ளவுஸ் இந்த மாதிரி போட்டு பறித்து பார்த்து குத்திட்டு தான் இருந்துச்சு. இந்த சப்பாத்தி கள்ளி மூணு செடியிலுமே வந்து பழம் அவ்வளோ பழம் இருக்குங்க, இங்கே யாருமே பறிக்க மாட்டுறாங்க. பழம் வந்து அது வேஸ்ட்டாக கீழே தான் போயிட்டுருக்குது. அப்புறம் அணில் குருவியெல்லாம் சாப்பிடுமா என்னன்னு தெரில, ஏன்னா முள் அதிகமாக இருக்கனால அதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே சாப்பிட்டு போட்ட மாதிரி எதுவுமே தெரியல. அப்புறம் பொறிக்கணும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஊரில் எல்லாருமே சொல்கிறது வழக்கம். கோபி, அதுக்கப்புறம் திருப்பூர், சேலம், அப்புறம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைய ஊர் விட்டுருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த மாதிரி எங்களோட ஊரில் பொறிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வேணால் வீடியோவுக்கு வேணால் பறிக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கிறேன், ஆனால் நார்மலாக பேசும்போது பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களா ஆடு மாடு மேய்க்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கிராமப்புற நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்பாத்தி பழம் வந்து நிறைய பேர் தெரியும், அப்படி இருக்கவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பறிச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து சப்பாத்தி கள்ளி பழம் வந்து அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நான் வைக்கும்போது கூட இதெல்லாம் இன்னும் இருக்கா, நாங்களாம் சின்ன வயசில் பார்த்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இதை பார்க்க முடியறதில்ல, ஏன்னா முள் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் வெட்டி போட்டுறாங்க, அதனால் அதிகமாக பார்க்க முடியறதில்ல. பாருங்களேன், இங்கே தான் விட்டு வச்சுருக்காங்க. மூணு இடத்துல வந்து நல்லா புதர் மாதிரி சப்பாத்தி கள்ளி பழம் இருக்குது, ஃபுல்லாமே காய் தான் பாருங்களேன், இது எல்லாமே பழுக்கக்கூடியதான். முள் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே யாருமே வந்து பறிக்கிறது இல்லை. ஆனால் லைட்டாக நம்ம கை வச்சு இடமா தான் இருக்குது. கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதோட செடியை வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதோட செடியை அதுக்கப்புறம் வந்து இதில் ஜாமம் ஏதோ பண்ணி பவுட்ரா என்னன்னு தெரியல, அதுவும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. விலை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் பார்த்தேன், என் அண்ணை போல் வளர்ந்துட்டுருக்கேன், ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ விலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து சப்பாத்தி களி பழம் வந்து நான் பறிச்சுக்கிட்டேன், இந்த அளவுக்கு போதும். நீ அப்பப்போ பசங்க கேட்டாங்கன்னா கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கொடுத்துக்கலாம். சப்பாத்தி கள்ளி பழத்தை வந்து ஜூஸ் போடாதீங்க, அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்தா அதில் விதை நிறையா இருக்கனால துப்பிடுறாங்க, சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் ஜூஸ் போட்டு கொடுத்து